அஅ்தமு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹ், குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் யார்? லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், தௌஹீதுடைய வார்த்தை, அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில். அதற்கு பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது, இல்லல்லாஹ், படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர. லா இலாஹ இல்லாஹு அல் ஹய் அல் கய்யூம், அவன் உயிருள்ளவன், அவன் நிலையானவன். அவன் உயிருள்ளவன், அவனுக்கு மரணம் கிடையாது. மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் மூத்தாகுவோம், எல்லோரும் மூத்தாகுவோம். இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது. இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம். நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது. அது அன்பாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், மேன்மையாக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம், எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது. மனிதன் மரணமாவான், நபிமார்கள் ரசூல்மார்கள் மரணமாவார்கள், நான் மரணமாவேன், நீங்களும் மரணமாவீர்கள். என் மரணச் செய்தி உங்களை வந்தடையும், உங்கள் மரணச் செய்தி என்னை வந்தடையும். வானம் மரணமாகும், பூமி மரணமாகும். யௌம துபத்தல் அர்து வஸ்ஸமாவாத், யௌம துபத்தல் அர்த், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் இந்த பூமியை மாற்றியிருப்பான். மரணமாக இருக்கும் இந்த பூமி. ஏழு வானங்கள், அதில் உள்ள மலக்குகள், அல்லாஹுடைய அரிஷ், அல்லாஹுடைய குருசி, அதில் உள்ள மலக்குகள், அதை தவா செய்யக்கூடிய மலக்குகள், இந்த மலக்குகளுடைய பட்டாளம், ஜின்கள், மனிதர்கள், அல்லாஹ் படைத்த மரங்கள், கடல், வானம், பூமி, அதில் உள்ள அமைப்புகள், அல்லாஹுவை தவிர எல்லாம் மூத்தாகிவிடும். மூத்தாக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், லிமலில் முல்குல் யௌம், இந்த நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? இப்போது பதில் சொல்லுங்கள், பார்ப்போம். அல்லாஹு அக்பர், என்ன பெருமை! ஆம், அந்த பெருமைக்கு அவன் தான் உரித்தானவன். என்ன மகத்துவம்! ஏன், அவன் தான் மகத்துவத்திற்கு உரித்தானவன். அல் ஹை அல் கய்யூம், நிலையானவன் அவன். அவனை நிலைப்படுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை. அவன்தான் வானம் பூமிகளை நிலைப்படுத்தக்கூடியவன், நிலையானவன் அவன். அல் கய்யூம், லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ உறக்கமோ அவனை பீடிக்காது, அது அவனுக்கு தேவை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்குரியது. எது எனக்குரியது, எது உங்களுக்குரியது, எது இந்த அரசருக்குரியது, எது இந்த உலகத்திலே உள்ள ஆட்சியாளர்களுக்குரியது, எல்லாம் அவனுக்குரியது. அவன்தான் முடிவெடுப்பான், அவன்தான் நிர்வகிப்பான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவான். விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான். அவனிடத்தில் தான் எல்லா நிலவுகளும் இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன். இரவை அவன்தான் பகலில் நுழைக்கிறான், பகலை அவன்தான் இரவில் நுழைக்கிறான். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன்தான் வெளியாக்குகிறான், உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை அவன்தான் வெளியாக்குகிறான். அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகிறான் அளவில்லாமல். அவனிடத்திலே அவன் அனுமதி அளித்தவர்களை தவிர வேறு யார் சிபாரிசு செய்ய முடியும்? வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹ்விடத்திலே செல்ல முடியாது, அல்லாஹ் அனுமதி அளித்தாலே தவிர.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அரிஷிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள், அல்லாஹ் அனுமதி அளிப்பான், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கிறேன், சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று. அல்லாஹ் அனுமதி அளித்தால்தான் சிபாரிசு செய்யும்.